சொல்லுங்க. பெரியார் பல்கலைக்கழக மாணவர்களா தான் நாங்க இங்க நிக்கிறோம். பேர்ல மட்டும் பெரியாரை வச்சிருக்காங்க. பெரியார் தன்னோட வயது முழுக்க எந்த இந்துத்துவத்தை எந்த இந்துத்துவ பயங்கரவாதிகளை எதிர்த்தாங்களோ அதே இந்துத்துவ பயங்கரவாதிகளை கூப்பிட்டு மாணவர்கள் கண்டிப்பா இதுல கலந்துக்கணும்னு கட்டாயமா விடுமுறை நாளனைக்கு மாணவர்களை கியூல நிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க எங்க யூனிவர்சிட்டியில. கேட்டா இது பெரியார் யூனிவர்சிட்டியா? பெரியாரோட கோட்பாடுகள் என்ன? பெரியார் யாருன்னு இது வரைக்கும் சொல்லிக் கொடுக்காது. இந்த யூனிவர்சிட்டி இந்துத்துவம்னா என்ன, ஆர்எஸ்எஸ் ஓட கொள்கை என்னன்னு எங்களுக்கு ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதுதான் பெரியார் பல்கலைக்கழகத்தோட லட்சணமா? இது வந்து கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி கவர்மெண்டோட சொந்த செலவுல மாணவர்களுக்கு இந்துத்துவம்னா என்னன்னு காசு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட காவி பயங்கரவாதிகளை மாணவர்களாகிய நாங்கள் எந்த இடத்துலயுமே ஏத்துக்க முடியாது. இது பெரியாரோட பல்கலைக்கழகம், கருப்பு சட்டைகளுக்கு மத்தியில காவி சட்டைகளுக்கு இடம் இருக்காது. இவங்களை நிச்சயமா விரட்டி அடிக்கணும்ன்றதா எங்களோட போராட்டமா இருக்கு. அனைத்து முற்போக்கு சக்திகளுடனும் மாணவர்களுடனும் எங்களோட போராட்டம் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. இந்த மத்திய அரசு மாநில அரசு முழுக்க காவிகளின் கைக்கூலிகளாகவும் காவிகளின் அடிப்பணிஞ்சு கிடக்கிற எடுபடிகளாக மட்டும்தான் இருக்கிறாங்க. ஆமா, பல்கலைக்கழகத்தோட பதிவாளரே அவரோட சைனோட எங்களோட டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடியோட சைனு விசியோட சைன் அத்தனை பேரோட சைனோட எங்களுக்கு சர்க்குலர் அனுப்பியிருக்காங்க. சர்க்குலர்ல கண்டிப்பா மாணவர்கள் இதுல கலந்துக்கணும்னு கட்டாயப்படுத்தி மாணவர்கள் உட்கார வச்சிருக்காங்க. அதுவும் விடுதிகள்ல இருக்கிற மாணவர்களுக்கு எல்லாம் விடுதியில இருக்க எனக்கு அனுமதியே கிடையாது. விடுதியில இருக்கிற எல்லாருமே கட்டாயப்படுத்தி உட்கார்ந்துருக்கோம். அதர் ஸ்டேட்ல இருக்க மாணவர்கள் கூட என்ன அர்த்தனை புரியலா கூட உட்கார்ந்துருக்கணும். இதுதான் பெரியார் பல்கலைக்கழகமா? இன்னைக்கு நேஷனல் செமினார் ஒன்று நடக்குது. அது என்ன அப்படின்னா மாணவர்களோட அரசியல் பங்கு குறித்து. அந்த செமினாரை பத்தி எங்களுக்கு இன்ஃபர்மேஷனே கிடையாது. எங்களுக்கு அதெல்லாம் கூப்பிட மாட்டேங்கிறாங்க. மாணவர்களோட சமூக நோக்கத்தை பத்தி சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா நீ ஆர்எஸ்எஸ் ஓட மீட்டிங்ல கண்டிப்பா வந்து கலந்துக்க, நீ கண்டிப்பா வரணும், இல்லைன்னா நாங்க ஆக்ஷன் எடுப்போம்ன்றாங்க. இதுதான் பெரியார் பல்கலைக்கழகமா? இதுதான் ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ் நடத்த வேண்டிய, டீச்சருக்கு கொடுக்க வேண்டிய பாடமா? ஆர்எஸ்எஸ் விரட்டி அடிப்போம்!